ஊடகங்களும் பத்திரிகைகள் இருக்கிறதுனாலதான் எதிர்கட்சிகளுடைய கருத்துக்கள் மக்களவை சென்று அடையுது. அப்படி இருக்க எதனால அப்படி நடந்துக்கிறோம்? அதே மாதிரி அவங்க தொண்டர்கள் நடந்துக்கிட்டா அவங்க தலைவர்கள் அதை கண்டிக்கணும். தமிழக அரசு எப்படி மத்திய அரசு எதிர்த்து எதுவுமே வாய்ப்புத்திட்டு தான் இருக்கோம். பட் நாங்கள் வந்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சேன், அவ்வளோதான். அது இந்த மாதிரி அவங்க தமிழ்நாட்டு பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த காலத்தில் இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாருமே ஆதரவாக இருக்காங்க. அதுபோல் நம்ம உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஜல்லிக்கட்டு வெற்றிக்கு காரணமே மாணவர்களுடைய போராட்டம் தான். நீட் தேர்வுக்கு அவங்க அவ்வளோ நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணாங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் அவங்களுக்கு ஆதரவாக போராடிட்டுருக்கோம். அதுமாதிரி விவசாயிகள் போராட்டத்துக்கு அவங்க ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரி அதை புறக்கணிக்கணும்னு கேட்டோம். அது அதுக்கு மேலே ரசிகர்களுடைய விருப்பம், நாம் போய் அதில் தலையிட முடியாதுல்ல. அனைத்து கட்சியில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முடிவு பண்ணியிருக்காங்க, அது அவங்க செய்யட்டும், அது அவங்களுடைய விருப்பம். அது நம்ம அதை நம்ம போய் கருப்பு கொடி காட்டி என்ன பண்ண போகிறோம்? நம்ம மக்கள் உணர்வை ஒவ்வொரு இடங்களையும் கண்டன ஆர்ப்பாட்டமாக காமிச்சு நிச்சயம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்க மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக போராடிட்டு இருக்கோம். ஆமாம், ஒவ்வொரு ட்ரிப்புமே இந்த மாதிரி நேரத்தில் அவங்க போராடுவாங்களே காவிரி பிரச்சனைக்காக, அது மாதிரி இந்த முறையும் போராடி இருக்காங்க. இதை பிரிஞ்சு பிரிஞ்சு இல்லை, அவங்க திமுக அவங்க கூட்டணியோடு இருக்காங்க, நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான் சார்.